நெட்ஃப்ளிக்ஸ் டிவி நேயர்களுக்கு வணக்கம். திருத்துளசி பயணிகள் பேசுகிறேன். இந்த வாரம் நம்ம சேனல் ஒளிபரப்பாக நிகழ்ச்சி தில்ராஜா திரைப்படத்தை பற்றி விமர்சனம். இந்த படத்தில் விஜய் சத்யாங்கிறவர் இந்த படத்தை தயாரித்து அவரே ஹீரோவாக நடிச்சிருக்காரு. நல்ல கம்பீரமான தோற்றம், நல்ல ஒரு ஆக்ஷன் ஹீரோவுக்கான எல்லா அம்சமும் இருக்குது அவருக்கு. உண்மையிலேயே ஃபைட் ஆக்ஷன் சீன்லாம் ரொம்ப அழகாக பண்ணியிருக்காரு. நடன சீனும் நல்லா பண்ணியிருக்காரு. கிட்டத்தட்ட ஒரு ஜெயம் ரவியோட சாயல் ஒரு முகத்தில் இருக்குது, நல்லா பண்ணியிருக்காரு. என்ன இதோட கதைன்னா, இவர் வந்து என்ன விஷயத்துக்காக பிரச்சனையில் மாட்டுவார்னா, அவங்களுடைய பொண்ணுக்கு பர்த்டே வரும். அந்த பார்ட்டி வைக்கிறதுக்காக தன் மனைவியோட ஒரு ஹோட்டலுக்கு கிளம்பி போவாங்க. கிளம்பி போகிற வழியில் பார்த்தா திடீர்னு ஒரு பைக் வரும். பைக் வந்தாக்க அதை அடித்து பாட்டிலே இறந்துருவான். இறந்து போனவொடனே என்ன பண்ணுறது, அதுக்கப்புறம் அடிச்சுட்டு இவங்க நேராக இவங்க வந்துடுவாங்க. வந்து ரொம்ப பயத்தில் இருப்பாங்க. கடைசியில் போலீஸுக்கு தெரிஞ்சு யார் பண்ணாங்கன்னு தேடுவாங்க. இதை செத்து போனவன் யாருன்னா மந்திரியோட மகன் இறந்து போனவன், அதனால் போலீஸ் கெடுபடியாக இருக்கும், பயங்கரமாக தேடுவாங்க. இந்த சூழ்நிலையில் வந்து ஒரு சந்தர்ப்பத்தில் மந்திரியோட மனைவியும் இந்த ஹீரோவோட அம்மாவும் ஒன்றா படித்தவங்க, அதனால் இவங்க போகிற வழியில் அவங்கள மடக்கி திடீர்னு கூப்பிட்டு வழியில் இவங்க வண்டி நின்றுடும். அதனால் மந்திரி மனைவி அவங்கள கூப்பிட்டு இங்கே தான் பக்கத்தில் எங்கள் வீடு வாங்க டீ சாப்பிட்டு போங்கன்னு வீட்டுக்கு கூட்டிடுவாங்க. அவங்க மகன் ஆக்சிடென்ட் பண்ணது ஹீரோ ஹீரோயினி அதான் ஷெரீன். இந்த சூழ்நிலையில் அவங்க வீட்டிலேயே போய் இவங்க தங்குறாங்க. இதுக்கப்புறம் போலீஸில் வந்து அவருக்கு தகவல் வருது, உங்கள் மகனை வந்து பண்ண ஒரு பேர் சோன்சோ, அவர் வந்து உங்கள் வீட்லேயே வந்து தங்கியிருக்குது செய்தி வந்துக்குதுன்னு சொல்லுவார் அவர். ஆனால் அது சைலண்டில் காட்டுவாங்க. அதுக்கப்புறம் அவரை தூக்கிட்டு போய் கூட்டிகிட்டு போயிட்டு அவரை வச்சு ஆளுங்களை வச்சு மறுத்துவார். அதுக்குள்ளே இவர் அவங்க ஒய்ஃபை கடத்தி அவங்க ஒய்ஃபை விடணும்னா நீ இவர் எங்கள் இவரை விடணும்னு சொல்லி ரொம்ப கெடுபடி பண்ணுவாங்க. இந்த சூழ்நிலையில் அவர் மந்திரி அவர் அவனை அனுப்பிச்சு வைப்பார். ஆனால் அவனை விட மாட்டேன், என் மகனை கொண்டவனே நீ பிடிச்சி அவனு போலீஸில் கெடுபடி பண்ணுவார். கடைசியில் போலீஸால் முடியாது, எவ்வளோ ட்ரை பண்ணுவாங்க கரெக்டாக கண்டுபிடிக்க முடியாது. அந்த அதுக்கப்புறம் தான் அவர் வெங்கடேஷ் மந்திரி அவரே ரவுடிங்களை அனுப்பி அந்த ஃபேமிலியை அழிக்கணும்னு சொல்லி ஏற்பாடு பண்ணுவார். இல்லை போலீஸும் ஒரு சைடில் வந்து யாருன்னு அவர் பிடிக்க அரெஸ்ட் பண்ணுறதுக்காக தேடுவாங்க. அவர் போலீஸ் கிட்ட மாட்டினாரா இல்லை ரவுடிங் கிட்ட அந்த ஃபேமிலி சிக்கிச்சா, என்ன பிரச்சனை, இதுலேருந்து எப்படி தப்பிச்சார் ஹீரோ, ஹீரோ ஃபேமிலி எப்படி தப்பிச்சது. அவர் மந்திரி தன்னுடைய மகனோட இது வர்றதுக்குள்ள மணிமண்டபம் கட்டுறாரு. அந்த மணிமண்டபம் வர்றதுக்குள்ள என் மகனை கொண்டவுடனே நான் தூக்கணும் அப்படின்றாரு. இப்படி ஒரு சூழ்நிலையில் ஹீரோவோட குடும்பம் சிக்கி தவிக்குது. மந்திரியும் ஆவேசத்தில் இருக்காரு. ரவுடி ஒரு பக்கம், போலீஸ் ஒரு பக்கம், ஹீரோவோட ஃபேமிலி துரத்துறாங்க. அதுலேருந்து ஹீரோ தப்பிச்சாரா, ஒரு மனைவி குழந்தைங்களோட தப்பிச்சாரான்றதுதான் கதை. இதை வந்து விறுவிறுப்பாக ஆக்ஷன் கடந்த ஒரு படமா ஏ வெங்கடேஷ் சிறப்பாக பண்ணியிருக்கு. வழக்கமாக அவர் நல்லா பண்ணுவார், கமர்ஷியல் படம் கிங். அவர் அழகாக பண்ணக்கூடிய ஆள். அவர் எடுத்த படங்கள் எல்லாமே கமர்ஷியலில் பெரிய ஹிட்டான படங்கள் தான். இந்த படமும் நிச்சயமாக அவருக்கு பேர் கிடைக்கும். நல்ல ஒரு ஆக்ஷன் ஹீரோன்னு ஆக்ஷன் டைரக்டர் தெரியும், எல்லாரும் கமர்ஷியல் டைரக்டர் தெரியும். எல்லாம் கமர்ஷியல் வச்சு தான் ஒரு படத்தை எடுப்பார். முதல் போட்ட முதலாளிக்கு கண்டிப்பாக பணம் திரும்பி வரணுன்றதுல அக்கறையோடு செயல்படக்கூடிய இயக்குநரில் அவர் முக்கியமானவர் அவர் வெங்கடேஷ். அதனால் இந்த படமும் கண்டிப்பாக பேர் கொடுக்கும் அவருக்கு. ஹீரோக்கும் நல்ல பேர் கிடைக்கும். அந்த படம் கமர்ஷியல் படமாக இருக்கிறதால கமர்ஷியல் படங்கள் பார்க்குற ரசிகர்களுக்கு பிடிக்கும். நன்றி, வணக்கம். அடுத்த வாரம் வேறு ஒரு திரைப்படத்தோட செய்தியோடு உங்களை சந்திக்கிறேன்.